ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிகள் தமிழ். நான் தான் உங்க ராகுல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் பிளேஸ்ட் இன் திஸ் பேண்டமிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த கொரோனா டைம்ல ஈஸியா நீங்க பிளேஸ் ஆகுது எப்படி அப்படிங்கறதா ஐடி கம்பெனியில பிளேஸ் ஆகிற பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்லவே இல்லை. காலேஜ் முடிச்ச எந்த ஒரு பயனா இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமா பயனடையலாம். ஸோ எதுக்கு வெயிட்டிங், விதவுட் ஃபர்தர் டு இட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய் மக்களே, வெல்கம் பேக். கெட்டிங் ஜாப் இஸ் ஸோ மச் ஹார்டர் நவ். இதை வந்து நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2021 பாஸ்ட் அவுட், ஜீரோ ஹரியர்ஸ், நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹரியர்ஸ், 80% மேலே சிஜிபிஏ வச்சுருக்கேன். பட் எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்போ எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7.89 இருந்துச்சுங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் சொல்கிறேன். ஸோ வந்து பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா நடக்கும், ஆஃப் கேம்பஸ் மூலிமாவும் நடக்கும். பிளேஸ்மெண்ட் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் நடக்கிறப்போ என்ன வரும், என்ன கம்பெனிஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இருக்கிற 1000-2000 பேரை அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரியர்ஸ் அண்ட் கிரேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு அரியர்ஸ் வச்சுருந்தவங்க யாருமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுலேயே நிறையா பேர் வெளியே போயிடுவாங்க, நிறையா ஃபில்டர் அவுட் ஆயிடுவாங்க. அடுத்த விஷயம் வந்து, சில பேர் அப்படி பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் அரியர்ஸ் இருக்கக்கூடாது, இப்போ ப்ரெசண்ட்டாக எந்த அரியர்ஸும் இல்லாதவங்க இருந்தால் மட்டும் போதும் அப்படிம்பாங்க. அது போக இன்னொரு க்ரைட்டீரியா, இது எல்லா கம்பெனியும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 80% மேலே இருக்கவங்க தான் எங்களுக்கு வேணும், 85% மேலே இருக்கவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் நானே நிறைய டைம் வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரைட்டீரியாஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வர்றவங்களுக்கு வந்து கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக்கி விட்டுரும். நிறைய பேர்த்த ஃபில்டர் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆல்ரெடி படித்தவங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வருவாங்க சில கம்பெனிஸ். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா கோடிங் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா திறமை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால கூட உள்ளுக்க என்ட்ரு ஆக முடியாமல் போயிடும். அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், டீச்சர்ஸ்க்கு கூட தெரியும், இவங்கெல்லாம் உள்ளுக்க போனால் வேறு லெவலில் பண்ணுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க உள்ளுக்க போகாமல் ஃபில்டர் அவுட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குது. தெரிஞ்ச டீச்சராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஸ்டூடெண்ட் வந்து படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க அவங்களே அனுப்பி விடுவாங்க. இது நிறைய காலேஜஸ் நடக்கும், எங்கள் காலேஜ்லேயும் நடந்திருக்குது ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஆன் கேம்பஸ் நம்ம சொல்லியாச்சு, இதே ஒரு சைடு வந்து ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்டா அப்படின்னு சீனியர் சொல்லி நான் நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கணும், நிறைய கான்டாக்ட்ஸ் கையில் காலில் உள்ளணும், நிறைய பேர்த்தை ரெஃபர் பண்ண சொல்லணும், அவங்க போய் அங்கே மானம் கிட்ட கேள்வி கேட்பான், ஏன் ஒரு வருஷம் வேலை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பான், வீட்லேயே மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரன் கூட பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு நிறையா இஷ்யூஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வெர்ச்சுவலாக வேலை தேடினாலும் இதே கஷ்டம் தான் இருக்குது. இது வந்து கொரோனாக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷனுங்க, சரிங்களா? கொரோனா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வர்றதையே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்படியாக கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் போதும், நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 நிறையா கம்பெனிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதில் பிளேஸ்மெண்ட்டே பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் 2020 ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது போக ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட்டில் இருந்த, ஆல்ரெடி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த நிறையா பேர்த்தை வந்து ஃபயர் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை, ரொம்ப பாரமாக இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்கள ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துறாங்க. இது வந்து 2020 நடந்த சுச்சுவேஷன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாயிடுச்சு, ஜாப் செக்யூரிட்டி வந்து அதிகமாகிடுச்சு, இன்செக்யூரிட்டி வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது. பட் இந்த இப்போ சுச்சுவேஷன் அப்படி இல்லைங்க. 2021 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா? கொரோனா முடிஞ்சு இப்போ செகண்ட் வேவ் ஓடிக்கிட்டு இருந்தாலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது அவ்வளோ இருக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய காஸ்ட் கம்மியாயிடுச்சு, உட்காந்து அந்த பிளேஸினுடைய ரெண்ட் காஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு, அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து கம்மியாயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், மெயின்டெனன்ஸ் பில்ஸ் கண்டது கடுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே கட் ஆயிடுச்சு. ஒன்லி ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்வர் காஸ்ட் மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நெட் ஃபீஸை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த செலவுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால எக்கச்சக்கமான மணி வந்து கம்பெனிஸ்கிட்ட அதிகமாக இருக்குது. இதனால் அவங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டு த ரூஃப் பீக்கில் இருக்குது இந்த சுச்சுவேஷனில்.
ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட் ஆன் டிரைவ் பிளேஸ்மெண்ட் வந்து ஆன் கேம்பஸில் உங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து வேலை தேடணும் ஆஃப் கேம்பஸில் நேரடியாக போய் கேட்க முடியாது, ரெஃபரல் பண்ண முடியாது. ஜாப் தேடுறது வந்து சைட்ஸ் மூலயமா பண்ணி ஆகணும். அதுக்குன்னு நிறையா பல சைட்ஸ் இருக்குது. பட் அதுவும் அதே சுச்சுவேஷன் தான், எப்படி நம்ம ரியலில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் விர்ச்சுவலையும் ரொம்ப தான் கடுப்படுகிறாங்க. ஸோ இது போக இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காம்படிஷன்ஸ், கோடத்தான், ஹேக்கத்தான், இந்த மாதிரி காம்படிஷன்ஸை நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது கம்பெனிஸ் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க, உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோடிங்க்கு மட்டும்தாங்க இருக்குது. ஐடி கம்பெனியில் கோடிங்க்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சோகமான விஷயம். இதில் என்னடா சோகம், ஐடினா கோடிங் நாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஐடினா கோடிங் மட்டும் கிடையாது. ஸோ ஐடி கம்பெனியில் மூணு மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட், இன்னொன்று வந்து பேக் அண்ட். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், இதெல்லாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோடிங்கும் இருக்கும், அது போக யூஐ யூஎக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுடைய ஃபோனில் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத முதலே ப்ரீ மாடல் பண்ணுவாங்க, வரைவாங்க, அதுக்கப்புறம் தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு நிறையா வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆர்டிஸ்ட் அனிமேஷன் பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேக் அண்ட், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தான், ரொம்ப ஹை இன்டென்ஸ் ஜாப். இது வந்து ரொம்ப நல்ல கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஹயர் பண்ணுவாங்க. ஸோ அது நேச்சுரலி பேக் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வந்து சேலரியும் அதிகம், ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்த கோடிங், ஹேக்கத்தான், இது எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரண்ட் அண்ட் கோடர்ஸ்க்கும் பேக் அண்ட் கோடர்ஸ்க்கும் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த யூஐஓஎக்ஸ் டெவலப்பர்ஸ் இல்லைனா சேல்ஸ் டெவலப்மெண்ட்டுக்குலாம் காம்படிஷனாக நடத்துறதே இல்லை, கண்டுக்கிறது கூட இல்லை. ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் மூலயமா ஹையர் ஆகிறது தான். நான் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூலேயே பிளேஸ் ஆகிட்டேன். என்னுடைய ரோல் வந்து மார்க்கெட்டிங், ஐடி கம்பெனியில் சாஸ் ப்ராடக்டில் பி டு பி சைடில் வந்துட்டு நான் பிளேஸ் ஆகிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சேலரியும் கொடுக்குறாங்க. பட் எல்லாருக்குமே கேம்பஸ் இன்டர்வியூவில் மார்க்கெட்டிங் ரோல் கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது, சேல்ஸ் சைடு அந்த மணிக்கெலாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் என்ன தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் தேடிக்கிட்டு இருந்தேன், இல்லைனா காம்படிஷன்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் ஃபைண்ட் பண்ண ஒரு சைட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன் அகாடமி அப்படின்ற சைட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. இவங்க வந்து ஆல் இந்தியா லெவலில் மிகப்பெரிய ஒரு சைட், எஜுகேஷனல் சைட். இவங்கக்கிட்ட இல்லாத கோர்சஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடத்துகிற ஒரு ஆல் இந்தியா லெவல் காம்படிஷன்னா ரீ லெவல் அப்படின்ற ஒரு காம்படிஷன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மூணு லெவலுமே இதில் இருக்குது, மூணு ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது. மார்க்கெட்டிங், சாரி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட், மூணுக்குமே நடத்துகிறாங்க. இது இந்த மந்த் 26 நடக்க போகுது. ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், இதில் என்னென்ன வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் முதல்ல இந்த எக்ஸாமுக்கு அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்குது. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1999 ருபீஸ். அது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, TYP10 அப்படின்ற கோடை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்துடும் எடுத்த உடனே. ஸோ வந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே இந்த காம்படிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிஸ் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே இவங்க வந்து காம்படிஷனில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ண உடனே வியூ ஆல் ஜாப்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட். ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எல்லாருமே அந்த மார்க்கெட்டிங் ரோல், சேல்ஸ் ரோலுக்காக இவங்க வந்திருக்காங்க. இவங்களுடைய சேலரி கூட பார்த்தீங்கன்னா டீசெண்டான சேலரி, 3 லேக்கில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 12-16 லேக், 20 லேக் வரைக்கும் இருக்குது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சைடில் மட்டுமே. அண்ட் அது போக பேக் என்ன சொல்லியிருந்தேன், ரொம்ப பே பண்ணுறக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய ஹையஸ்ட் பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லேக்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து வேறு லெவல் காம்படிஷன். ஓகே, ஸோ இந்த காம்படிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 26 நடக்க போகுது, வெர்ச்சுவலாக தான் நடக்க போகுது. இதில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ், இன்னொன்று வந்து மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிலிம்ஸில் 3 ரவுண்ட் இருக்கும், மெயினில் 2 ரவுண்ட் இருக்கும். இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் எப்படி எப்படிலாம் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது எல்லாமே ஒரு PDF இருக்குது. ஸோ அந்த PDF நீங்கள் பார்க்கலாம், எல்லா PDF இருக்குது. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த PDF எல்லா லிங்க்ஸுமே நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க முன்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. 2021 ஜாப் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அது போக நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கணும். இவ்வளோ தாங்க குவாலிஃபிகேஷன், வேறு எதுவுமே தேவையில்லை இந்த எலிஜிபிலிட்டி இந்த எக்ஸாமுக்காக. ஸோ எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை, எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் ஒவ்வொரு PDF இருக்குது, அதனுடைய லிங்க்ஸ் கீழே இருக்குது. அவ்வளோதாங்க, எக்ஸாம் நடக்க போது அதனுடைய லிங்க் கீழே இருக்குது, போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸாம், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் டிபிக்கல் தமிழன். டாட்டா, பை, சி யூ, டேக் கேர்.